இந்த வந்து மருது சார் வெளியிட்டது எனக்கு ரொம்ப பெருமை. அப்புறம் எழில் திருநாகூர் சார் அவர்களுடைய ஆரம்பகால நான் எடுத்த டாக்குமெண்ட்ரி பற்றிலாம் கட்டுரை போட்டிருக்காங்க. அப்புறம் மேதைகளின் பொருள் எழுதிய புத்தகங்கள் எழுதியிருக்கிற தீபா அவர்கள். அப்புறம் இவ்வளோ தூரம் தள்ளி இந்த ஒரு கூட்டம் நடத்தணுமா தொடர் அப்படின்னு கேட்கும்போது நடத்தணும் தொடர் அப்படின்னு சொன்னால் நம்ம பரிசல் செஞ்சிடலாம். ஏன்னா அது ஒரு 20 புத்தகங்களுக்கு மேலே நான் எழுதியிருந்தேன் கூட என்னோட புத்தகத்துக்கு நடக்கிற முதல் வெளியீட்டு விழா வந்து இதுதான். அப்போ ஏன்னா அந்த கூட்டத்தை இங்கே நடத்தலாங்கும்போது எனக்கு ஒரு ஒரு கதை மட்டும் ஞாபகம் வந்துச்சு. வெர்னர் ஹெர்சோக் கூட லைஃப்பில் நடந்தது. அவரோட நண்பர் என்ன செய்கிறாரு, பார்க்கும்போது அவர் படம் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்கார். என்னென்னா அந்த பூனைகள் அந்த பெட்டு வளர்க்குறாங்கல்ல, பெட்டுகளுக்குன்னே கல்லறைகள் வச்சு அந்த கல்லறைகளுக்கு போய் ஆட்கள் பார்க்குறாங்க. அப்போ அதை ஒரு நண்பர் பார்க்குறாரு. பார்த்துட்டு எனக்கு படமாக பண்ண ஆசை இருக்குது, ரொம்ப நாள் நான் பண்ணிக்கிட்டே பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு பெட்டுக்கும் ஒரு மனுஷனுக்கும் ஒரு இருக்க உறவு, அது ஒரு கல்லறை, அது வந்து பூ வைக்கிறாங்க, அதை அந்த உணர்வு எனக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னா நீ ஒரு படமாக பண்ணுப்பான்னு ஒரு ஹெச்ஆர் சொல்கிறார். இவர் வந்து பார்க்கும்போதெல்லாம் சொல்லிட்டே இருக்காரு படம் பண்ணணும். அப்போ சொல்ல இந்த இதை மட்டும் நீ படமாக எடுத்துட்டீங்கன்னா நான் ஷூவை நான் சாப்பிட்றேங்கிறது. உடனே சொன்னோன்னே இதுக்காக அவர் என்ன செய்தார், ஒரு படத்தை எடுத்துடுறாரு. ஒரு 15 நிமிஷம் டாக்குமெண்ட் இல்லை, ரெண்டு படமே அவர் ஷூ சாப்பிட்டதும் யூடியூப்பில் இருக்குது, இது இருக்குமே யூடியூப்பில் இருக்குது. அப்போ ரெண்டு படத்தை எடுத்துகிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ நான் படம் எடுத்துட்டேன் அப்படின்னு வெளியில் போஸ்டரே வந்து வெர்னர் ஹெர்சோக் ஷூ சாப்பிட்றாரு என் படத்தை வெளியிடுறாரு அப்படிங்கிறது தான் போஸ்டரே இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஹெர்சோக் பேசும்போது ஒரு ஷூவை சமைக்கிறதுலாம் அந்த காட்சி இருக்குது. ஷூவை போட்டு வெங்காயம் வெள்ளைப்பூடெலாம் போட்டு சமைச்சு சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது சொல்கிறார், கீழே இருக்க அடி பார்த்து ஏங்க நீங்கள் சாப்பிடல அப்படிங்கிறது, அது நகைச்சுவையாக சொல்கிறாரு, சிக்கனில் வந்து எலும்புலாம் நம்ம சாப்பிட்றதில்ல, அதனால் இதை மட்டும் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது. ஸோ எதுக்கு அப்போ அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஷூவை சாப்பிட்றதுங்கிறது பெரிய விஷயத்தை நான் பண்ணலை, நீங்கள் எப்படியாவது ஒரு படம் பண்ணணுங்கிறத என்னோடய நோக்கம், எப்படியாவது ஒரு படத்தை எடுத்துருங்க, எடுத்துட்டிங்கன்னா என்ன அது முடியும், முடியாத விஷயம்லாம் இல்லை அப்படின்னு. ஸோ அது மாதிரி இவ்வளோ தூரத்தில் வச்சு இவ்வளோ இதை ஒரு கூட்டத்தை நடத்தி அதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி. இந்த புத்தகத்தை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, ஆக்சுவலாக இதில் இருக்க கட்டுரைகள் எல்லாமே ஒவ்வொரு கட்டுரையுமே நான் 5 கட்டுரைகள் இருக்குது, 5 நூல்களுக்கான ஒரு சிறிய பகுதியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ அந்த ஜெயகாந்தன் கதையை பற்றி நான் எழுதும்போது இப்போ நான் எங்கே போனாலுமே சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சினிமாங்கிறது லிட்ரேச்சர் நீங்கள் படிச்சுட்டு தான் வரணும், லிட்ரேச்சர் படிங்க. ஏன் படிங்கன்னு சொல்கிறாங்கிறது வந்து ஒரு டைரக்டருக்கு அது வந்து ஓகே, ஒரு கதை இருக்குது, கதைக்குள்ளே ஒரு மூட் இருக்குது, அதை படிங்க அப்படின்னு. இப்போ நான் சினிமாட்டோகிராஃபராக வரும்போது நான் எதுக்கு இலக்கியத்தை படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வியும் தோணுது. அப்போ தோணும்போது அதை படிக்கும்போது ஒரு ஒரு லைட்டை மட்டுமே ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு மாணவனாக நான் வந்து இலக்கியத்தை படிக்கும்போது அது இலக்கியத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது. இப்போ அவங்க தீபா சொன்னது மாதிரி அந்த தஸ்தாவசியோட குற்றமும் தண்டனையும் நாவல் பார்த்தீங்கன்னா அந்த கொலை செய்கிறதுக்காக அந்த வேலையை ஒரு வட்டிக்கு விடக்கூடிய அந்த ஒரு வயசான ஒரு அம்மாவோட வீட்டுக்கு அவன் போவான். போயிட்டு அவன் உள்ளே போய் திரும்பி வர்றது வரைக்குமானால் நீங்கள் வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேணாம், அதில் இருக்க ஒரு லைட்டை மட்டும் நீங்கள் கவனிச்சிக்கணும். அதுலேயே ஷார்ட் டிவிஷன்ஸ் இருக்குது. எப்படி ஹிச்காக் வந்து அந்த சைக்கிளில் வந்து ஒரு குளியலறையில் வந்து அவ்வளவு ஷார்ட் வச்சு நம்ம ஒரு த்ரில்லை கொடுக்குறாரோ, அதுக்கு இணையான பல விதமான ஷார்ட் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சினிமா அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இல்லை துவக்க காலத்துலேயே வந்த நாவல்களை கரெக்டாக படித்த இயக்குநர்கள் ஒளிப்பதிவாளர்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிட்டாங்கன்னு தோணும். ஹீரோ சினிமாவில் திருநாகர் சொல் சொன்னது மாதிரி அந்த நியூ வேவ் சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு, அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஷார்ட் எப்படி இருக்கணும், லைட் எப்படி இருக்கணும், எப்படி கேமரா மூவ் பண்ணணும், ஆர்டிஸ்ட் மூவ் ஆகும்போது கேமரா மூவ் ஆகணுமா இல்லை நிற்கணுமாங்கிற எல்லா விஷயங்களுமே லிட்ரேச்சரில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எழுதி பார்க்கணுங்கிறதுக்கு தான் வந்து இப்போ தஸ்தாவஸ்கி அப்படின்னு சொன்னால் அவங்க பயந்துருவாங்கிறதுக்காக தான் ஜெயகாந்தனோட ஒரு எளிமையான ஒரு சிறுகதை எடுத்துக்கிட்டு அது எல்லாருக்கும் பிரபலமான ஒரு கதை. அப்போ அந்த கதைக்குள்ளே எப்படி லைட் எப்படி ஒர்க் ஆகுது, ஷார்ட் எப்படி ஒர்க் ஆகுது, கேமரா எங்கேயும் மூவ் பண்ணுறாரு, சவுண்ட் எப்படி இருக்குது, எடிட்டிங் வந்து சொல்லும்போது நான் ஒரு டேரக்டரை பார்க்கும்போது கேட்டேன், நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் கட்டுங்கிறத எந்த இடத்துல நீங்கள் தீர்மானிப்பீங்க, ஷார்ட் போய்கிட்டே இருக்குது, கட்டுங்கிறத எப்படி நீங்கள் தீர்மானிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அது முடிஞ்சிடும் நம்மகிட்ட சொல்லும் அப்படி, இந்த ஷார்ட் நான் முடிஞ்சிட்டேங்கிறத நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் கட் சொல்லிடுவீங்கன்னு. ஒரு தடவை ஆதிமூலம் அவர்கள் வந்து சேலத்தில் வந்து ஒரு அப்சாக் பெயிண்டிங் பண்ணார், அதை நான் முழுக்க டாக்குமெண்ட் பண்ணேன், கிட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஒரு அப்சாக் பெயிண்டிங் பண்ணார். அதை பண்ணி முடிச்சுட்டு அவர் அதை பார்த்தாலே அப்படி தள்ளி நின்று பார்ப்பார், அப்போ திரும்ப போய் வரைவார், தள்ளி நின்று பார்ப்பார், திரும்ப வரைவார். அப்போ அது எங்கே முடியுது சார் அப்படின்னு கேட்கும்போது அதான் சொல்கிறார், அதை சொல்லிடும் அவங்கள்ட்ட போதும்,
அப்படின்னு. அப்போ ஒரு பெயிண்ட்ருக்கும் ஒரு பெயிண்டிங்க்கும் இடையில உள்ள அந்த தொடுதல், எத்தனை முறை நான் வந்து தொட்டு தொட்டு வரைகிறேன், ஒரு கட்டத்தில் எனக்கு போதும்னு எங்கே நிறுத்துறேங்கிற மாதிரி அதை நுட்பமாக நம்ம அறிந்து கொள்ளும் போது எந்த இடத்துல ஷார்ட் முடிஞ்சிருதுங்கிறதும் தெரியுது. இப்போ இது ஃபைவ் சிஸ் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி பற்றி இதில் ஒரு அதை ஒட்டினா ஒரு ஒரு தழுவுன ஒரு மொழிபெயர்ப்பு மாதிரி ஒரு கட்டுரை இருக்குது. அந்த கட்டுரையுமே நான் என்னென்னா ஒரு ஒரு பெரிய ஒரு 1000 பக்கத்துக்கு அந்த நூலை எழுதணுங்கிறதுக்கான ஒரு விருப்பத்தோடு ஆரம்பித்த ஒரு கட்டுரை தான் அந்த அதில் இருக்குது. அப்புறம் சினிமா வரலாறுங்கிறது எப்படி கேமரா ஆரம்பிச்சுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஃபிக்ஷன் மாதிரி இருக்குது. இப்போ அதையே நீங்கள் ஒரு படமாக பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து யூரோப்பில் இந்த மாதிரியான ஒரு ஒரு தொடர்ச்சியான ஒரு கட்டுரையை படிக்க நேர்ந்தால் கண்டிப்பாக அதை ஒரு படமாக பண்ணுறதுக்கான அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் அது உள்ளே இருக்குது. ஸோ படிப்பது, எழுதுவது, படங்கள் பார்ப்பது என்பது சினிமாவில் அடிப்படையான ஒரு ஒரு பயிற்சி வேணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக என்னுடைய அப்பா அம்மா, அப்புறம் நான் படித்த ஆசிரியர்கள், மதுரையில் நான் சினிமாட்டோகிராஃபி சாஜாங்கனின்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு அப்புறம் சேவிய தவமணின்னு ஒருத்தனோட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபி எனக்கு சொல்லிக் கொடுத்தவர். அடுத்து நான் போய் கேட்டேன் வந்து லைட்டை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு. அவர் சொன்னார் நீங்கள் இங்கே வந்து மேசமங்கல் சந்துக்கில் வந்து நியூ ஜூபிட்டர்னு ஒரு ஸ்டுடியோ இருக்குது, அந்த ஸ்டுடியோவில் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வாங்கினார். சரி நான் இதுக்காகவே நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனவொடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. உள்ளே போனால் எல்லா லைட்டையும் அமைச்சிட்டாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒருத்தர் கை தாங்களாக எனக்கு கூட்டி போய் உட்கார வச்சார். உட்கார வச்சுனா கிளிக் பண்ணாங்க, ஃப்ளாஷ் ஆச்சு, நான் வெளியில் வந்துட்டேன். திரும்ப அந்த ஃபோட்டோவை பார்த்து எனக்கு புரியல, அந்த ஃபோட்டோவில் எப்படி இவங்க லைட் பண்ணாங்க. ஏன்னா லைட் என்பது வெறுமனே லைட் மட்டும் கிடையாது, அதுக்குள்ளே ஒரு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்குது. இந்த லைட்டு இப்போ அதாவது ஃபில் லைட்டுமோ, அந்த ஃபில் லைட் என்பது என்னென்னா ஷேடோவை வந்து ஃபில் பண்ணுது. கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த ஷேடோ வந்து கில் பண்ணிடும், கொண்டுரும், ஷேடோ இல்லாமல் பண்ணிடும். அப்போ எந்த இடத்துல எவ்வளோ அந்த நிழலோட தன்மை இருக்கணும், ஒரு பூசுன மாதிரி இருக்கணுங்கிறது அந்த ஃபோட்டோவில் சில வித்தைகள் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு எனக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறது. இது இது இப்படி எப்படி ஷார்ட்னா என்ன சாதாரணிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுமே இல்லை, பாட்டி வள சொல்கிற கதையை எடுத்துக்கிறீங்க, அதிலே எல்லா ஷார்ட்டும் இருக்குங்கிறார். ஸோ ரொம்ப எளிமையாக சினிமாங்கிறது பிரம்மாண்டம், அதை வந்து நெருங்க முடியாது, அப்படி இப்படின்னு ஒரு கதை விடுற ஒரு கூட்டம் அது இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் அது ஒன்றுமே இல்லை. இப்போ சோழர் அமுதன்லாம் வந்து ஃபெஸ்டிவல் வந்து நடத்திக்கிட்டே இருக்காரு. எனக்கு ஒரு மெசேஜ் பார்க்கும்போது வருஷத்துக்கு 25 ஃபெஸ்டிவல் நடத்துறாரு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஒரு தீர்க்கமாக காத்திரமாக ஒரு விஷயத்தை சினிமா எடுத்து ரசித்து பண்ண முடியுங்கிறது சினிமா ஒரு ஒரு எளிமையான ஒரு ஃபார்முங்கிறத நான் வேறு வேறு நூல்களில் வேறு வேறு விதமாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் உலக சினிமா எழுதும்போது எதுக்காக எழுதணுங்க, எதுக்கு இந்த தேவையில்லாமல் சொல்கிறீங்க, வெறும் கதையை மட்டும் சொல்கிறீங்க, அப்படிலாம் பல விமர்சனங்கள் வருது. வரும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி இல்லை, சினிமா என்பது எளிமையான ஒரு வடிவம், அது ரொம்ப நமக்கு நெருக்கமான ஒரு வடிவம், ரொம்ப சிம்பிளாக எடுக்க முடியும் அப்படிங்கிறக்காக தான் அப்படி ஒன்று பண்ணுறோம். இப்போ டூலெட்னு ஒரு படம் பண்ணும்போது கேட்டால் ஏன் கேமரா மூவ் ஆகவே இல்லை அப்படின்னாங்க. கேமரா மூவ் ஆகணுங்கிறது வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் கேட்டால் பலூன் அப்படியே மேலே போகுது, நீங்கள் ஒரு ட்ரோன் ஷாட் வச்சு மேலே பலூனை டாப் ஆங்கில் வந்து எடுக்கலைங்கிறது. நீங்கள் அப்படிலாம் ஒரு ஒரு ப்ரீ கன்செப்ஷன் வச்சுட்டு சினிமானா இப்படி தான் இருக்கணும், ஷார்ட்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எடுக்கிறது தான் சினிமா, நீங்கள் எடுக்கிறது தான் ஒளிப்பதிவு. இப்போ கிறிஸ்டோபர் டாயல்னு சொல்லி ஒரு ஆஸ்திரேலியன் சினிமாட்டோகிராஃபர் இருக்கார், ரேபிட் ப்ரூஃபன்ஸ், மூட் ஃபார் லவ்லாம் பண்ணவர். அவர்கிட்ட கேட்குறாங்க சினிமா லைட்டிங்னா என்ன அப்படின்னு. சினிமா லைட்டிங்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு 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 ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க, அங்கே என்ன லைட் இருக்கோ அதுதான் லைட்டிங்கிறது. அப்போ சினிமாட்டோகிராஃபராக சில விஷயத்தை நான் துவங்கும் போது எனக்கு இருந்த ஒரு பெரிய சவால் என்பது லைட்டிங் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய சவால் இருந்தது. தொடர்ந்து எங்கே அது தீர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, மருது சார் மாதிரியான அவங்ககிட்ட வந்து பெயிண்டிங்கை பற்றி தொடர்ந்து நான் பார்க்கும்போது, பெயிண்டிங்கில் எல்லா ரெஃபரன்ஸும் இருக்குது. ஒரு சீனுக்கு நம்ம எப்படி லைட் பண்ணணுங்கிற எல்லாமே ரெஃபரன்ஸும் அதில் இருக்குது. அது என்ன, அது மூவ் ஆகி இல்லாமல் ஒரு ப்ரீஸ் ஆகி இருக்குது. இப்போ நீங்கள் கலர் ஆஃப் பொமோகிரானைட்ஸ்ன்னு ஒரு படம், அந்த படத்தை பற்றி நான் சொல்லும்போது சொல்லுவேன், பெயிண்டிங் வந்து ஒரு மூவிங் இமேஜஸாக நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் பண்ண முடிஞ்சால் அதே அந்த படம். ஒவ்வொரு ஃப்ரேமுமே ஒரு பெயிண்டிங்கு, ஆனால் அது மூவ் ஆகுது. ஸோ லைட்டிங் எப்படி புரிஞ்சுக்கலாங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் நம்மகிட்ட ஓவியங்களில் இருக்குது. திருநாக்கர் சார் சொன்ன மாதிரி சிற்பங்களில் இருக்குது. அதில் அழகிகள்ங்கிறதுல நான் நடராஜரோட சிற்பத்தை வச்சு காம்போசிஷனுங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அந்த சிற்பத்தில் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நானும் சொன்னவங்க சார் அந்த கட்டுரையில் நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ சினிமா என்பது ரொம்ப ஒரு எளிமையான, அதுவும் தமிழுக்கு நமக்கு, அதாவது பாரதி சொன்ன மாதிரி தமிழின் அறிவுக்கு எதுவுமே ரொம்ப சுலபம் அப்படின்னு. ஆனால் நம்ம தான் அது வேறு மாதிரி எப்பயோ அவங்களோட வடிவத்தை நம்ம எடுத்து பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு வடிவங்கிறதால நான் திரும்ப திரும்ப வேறு ஒரு விதமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே நூல் எழுதுறத பற்றி, ஒரு வரலாறை பற்றி எழுதணும், பெரிய பெரிய ஒளிப்பதிவாளரை பற்றி, இயக்குநர்களை பற்றி நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டாக்குமெண்ட் பண்ணுங்கிறதுக்கு நான் வந்து
நாகேஷ் பற்றி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஸ்ரீதர் பற்றி பண்ணணும்னு நினச்சேன், மனோரமா பற்றி பண்ணணும்னு நினச்சேன். அதெல்லாம் நினச்சிட்டு இருக்க டைம்லேயே அவங்க வந்து நம்மகிட்ட ஒரு கேமரா போய் எடுக்கிறதுக்கான கேமரா இருக்காது, அப்புறம் அப்படியே அவங்க இறந்துட்டாங்க. லாசராவை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேமரா வாடகை எடுத்து நான் லாசராவை பார்க்குறதுக்காக போயிட்டேன். இங்கே அண்ணா நகரில் ஒரு இடத்துல இருந்தார், அம்பத்தூரில். போனவொன்னே அவர் கேட்டார், நான் என்ன ஹீரோவா, எதுக்கு என்ன நீங்கள் கேமரா எடுக்க வந்த அப்படின்னாரு. இல்லை சார், நான் வந்து ஒரு உங்கள் கதையெல்லாம் படிச்சிருக்கேன், உங்கள் டாக்குமெண்ட் பண்ணுவேன், ஒரு ஒன் ஹவர் நான் ஷூட் பண்ணேன். ஷூட் பண்ணிட்டு அடுத்து எடுக்கிறதுக்கான நான் அவர் அப்போ இந்த டிவியால் வந்து கேமராலாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அப்போ அடுத்து கேமரா எடுக்கிறதுக்கான வசதி இல்லை, அதனால் என்ன ஆச்சுன்னா அடுத்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த வசதி இல்லாமல் நம்ம கையிலே கேமரா இருக்கிறதுனால நினைக்கிற விஷயத்த, தோன்ற விஷயத்த உடனடியாக நம்ம பதிவு பண்ணி ஆவணப்படுத்தி தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மேதைகள். இப்போ வந்து இவர் எஸ்எஸ் வாசனை பற்றி நாங்கள் டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக பாம்பேக்கு போயிருந்தோம். அப்போ அவர்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு எடிட்டர், வயசான எடிட்டர் வந்து இன்னும் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் அவரை பற்றி அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம டாக்குமெண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொன்ன கோரிக்கைகள் நான் எடுத்துக்கிறேன், நான் முடிஞ்சளவு நான் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கட்டுரைகள் எல்லாமே வந்து முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பெரிய நூலுக்கான ஒரு கட்டுரையாக தான் நான் பார்க்குறேன். சொல்லுமே ஒரு சென் கதை வந்து ஞாபகத்துக்கு வருதுன்னா, ஒருத்தர் ஒரு சென் மாதத்துக்கு ஒரு சீடர் கேட்குறாரு, இந்த இலை அசைதா இல்லை காற்று அசைதான்னு கேட்குறாரு. அவர் சொல்லுவாங்க, மனசு தான் அசைதுங்கிறார். அது மாதிரி லைட் என்பது இங்கே சூரியன்லேருந்து வருதா இல்லை லைட் பிரதிபலிக்கிற உருவங்கள்லேருந்து வருதா அப்படின்னு நான் மனசுலேருந்து வருது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாரதி சொன்ன மாதிரி உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின்னா அந்த உண்மை ஒளி வந்துருச்சுன்னா எல்லாமே எளிது தான் நினைக்கிறேன். இவ்வளோ ஒரு அருமையான ஒரு கூட்டத்தை சுற்றி புஸ்தகத்தை பற்றி இவ்வளோ தெளிவான ஒரு பாராட்டுரை பண்ணிங்க, ரொம்ப நன்றி. வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து நல்ல பேச்சாளர் கிடையாது, ஒரு துண்டு துண்டாக ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து சொல்லிடுறேன். இந்த இடத்துல ஏன் நடத்தணும் அப்படின்னு சொன்னதுன்னா, எனக்கு வந்து இந்த ஆவணக்காப்பகங்கிறத பற்றி எனக்கு ரொம்ப ஆசை இருந்துகிட்டே இருக்குது. இந்த இடம் வந்து ரோஜா முத்தையா நூலகத்தை பற்றி நாங்கள் வந்து மாற்று வழியில் ஒரு இதழ் கொண்டாந்தோம். இன்றைக்கி மதியம் கூட அம்பைக்கு ஒரு சிறப்பிதழ் வந்து போட்டிருக்காங்க. இப்போ மாற்று வழியில் வந்த கட்டுரை வந்து மறுபடியும் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட மருது சார் வந்து உள்ளே பார்த்துட்டு இருந்தார், மாதவனோட ஓவியத்தையெல்லாம். இப்போ இந்த இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து ஒரு இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை, கல்யாண பத்திரிகையிலேருந்து கல்யாண நிறையா சினிமா போஸ்டர்ஸு நிறைய விஷயங்கள் இவங்க வந்து பாதுகாத்து வச்சதுனால தான் குறைந்தபட்ச வரலாறாக இருக்குது எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இந்த இடம் நிறைய பேர் தெரியாமல் இருந்தது. எப்போ தான் நாங்கள் நடத்துகிறதெல்லாம் எக்ஸா சென்டர் நடத்துவோம், இப்போ வந்து சமீபத்தில் கோவையில் நடத்தலாம் அப்படிங்கிறதா இருந்தது. எனக்கு இந்த இடத்த வந்து நிறைய பேருக்கு சொல்லணுங்கிறக்காக தான் இந்த கூட்டத்தை இங்கே வைக்கிறதுக்காக வச்சேன். இப்போ பத்து பேர் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கூட்டம் வருமானு கேட்டார், பரவாயில்ல சார் பத்து பேர் வந்தால் போதும், புத்தகம் விற்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம விற்றுக்கலாம் அப்படின்ட்டேன். இந்த இடத்த வந்து தெரியப்படுத்துங்கிறது தான் இந்த கூட்டம், அது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது என்னென்னா, செலியன் வந்து மொதல் மொதல் வந்து தாமிய சாரை நாங்கள் வந்து திருவிழான ஒரு படம், டாக்குமெண்ட்ரி படம், ஒரு சின்ன ஸ்கூலில் ஒரு டிவியில் அப்போ வந்து படம் போட்டோம். முத முத அப்போ தான் அறிமுகமாகறார் அவர் எனக்கு. அப்புறம் எங்கள் ஊர் பக்கத்து இருக்காரு, அது ஒரு இது இருக்குது. அப்புறம் வந்து எனக்கு வந்து ஆசை வந்து என்னென்னா, சென்னை மெஸ்ஸில் நாங்கள் வந்து அப்போ வந்து படம் போட ஆரம்பித்தேன். அப்போ வந்து திருநாவுக்கரசு தான் வந்து திருநாவுக்கரசு ஞானியம்லாம் வந்து ஆரம்பித்தாங்க. எப்போயுமே வந்து நான் எனக்கு வந்து தொழில் எதுவுமே தெரியாது, எல்லா தொழிலுமே பண்ணி பண்ணி அப்படியே பதிவு பதில விட்டு போகிறது. 15 வருஷம் மெடிக்கலில் இருந்தேன். எங்கள் வீட்டில் அப்பப்போ ஏதாவது சண்டை வரும்போது மெடிக்கலில் இருந்தேன்னு ஞாபகம் வரும். இந்த தொழிலும் தொழிலாக கிடையாது, சும்மா ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஏதோ ஒரு இதை செஞ்சிட்ருக்கோம். அந்த ஆர்வத்தில் தான் வந்து புத்தக தொழிலுங்கிறத வந்து பண்ணிகிட்ருக்குறேன். இந்த புத்தகம் வந்து சென்னை புக் ஃபேரில் திடீர்னு போடணும்னு சொல்லி முடிவு பண்ணது. ராஜமுருகனா நான் நன்றி உரை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. அப்போ வந்து இந்த புத்தகம் வந்து திடீர்னு வந்து சென்னை புத்தக கண்காட்சிக்கு முன்னால் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது. முழுக்க முழுக்க செலியின் சாரே தான் இந்த புத்தகத்தை வந்து தயாரிச்ச எல்லாமே அவர் தான். இதில் எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. புத்தகத்துக்கு வந்து ப்ரெஸ்ஸுக்கு போனது மட்டும் தான் என்னோடய வேலை. ரொம்ப அருமையாக வந்து அட்டப்படத்தை வந்து குழந்தைங்க வரைஞ்சி கொடுத்தாங்க. நான் இதை சொன்னவர் சார் ஃபோன் பண்ணி ரொம்ப பாராட்டினார். அந்த இது இன்விடேஷனில் பார்த்துட்டு அட்டையை பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். நம்ம இது படப்பட்டி இதெல்லாம் தொடங்கணும், நிறைய படங்கள் போட்டோம், இந்த புத்தகம் வெளியிட்டு இருக்கேன், இது மட்டும்தான் அப்படின்னு இல்லை, நிறைய செயலான தோணிக்கிட்டே இருக்குது. இந்த ஆண்டு வந்து நாங்கள் வந்து போன ஆண்டே நாங்கள் ஒரு விருது கூட கொடுக்கலாம் அப்படி சொல்லி ஒரு கருத்தரங்கம் நடத்தலாம். விருதுன்னா நாங்கள் போய் பணம்லாம் கிடையாது, ஒருத்தரை பற்றி சினிமாவில் பங்களிச்சவங்களுக்கு ஒரு நாள் செமினார் நடத்துறது அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். இந்த ஆண்டு அந்த டிசம்பரில் அது கண்டிப்பாக செய்வோன்னு நான் நம்புகிறோம். அதுக்கு தான் அமுதன், விஜயானந்த் இவங்களாம் இருக்கிறாங்க.
எங்கள் அண்ணனுங்களை வச்சுதான் சொல்லிடுறேன். இதை என்ன ஆகுதான், அதனால் வந்து செய்யலாங்கிறது எங்களுடைய இது. வந்திருந்தவங்கள ஒவ்வொருத்தருக்குமே என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.